உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். உலகெங்களும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செல்வ விநாயகர் கல்யாண ராமரனுடைய ஆலயத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாராகி அம்மனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாராகி அம்மா இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன மாதிரியான அருளை வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அந்த பக்தர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. மேம், இப்போ வந்துட்டு வாராகி அம்மனுடைய சன்னதியில் நம்ம இருக்கோம். நிறைய பேர் இங்கே வந்துட்டு மனமுருகி வேண்டிக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு இந்த வாராகி அம்மன் எப்படி தெரிஞ்சது, அண்ட் இந்த வாராகி அம்மா வணங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுச்சு மேம், அதை பற்றி எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷியர். இது வந்து குருஜி சொல்லி தான் எங்களுக்குமே தெரியும். நாங்கள் வந்து மேரேஜுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க சொல்லி இந்த ஹோமோ யாகம் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கெலாம் நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தோம். அவங்களோட யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் நாங்களும் இன்றைக்கி வந்தோம். நீங்க வந்து எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்னோட ஆரிஜின் வந்து ஜெர்மனி, அங்க இருந்து தான் நான் வந்திருக்கேன். ஜெர்மனில இருந்து இங்க சென்னையில இருக்கக்கூடிய வாராகி அம்மாவ வணங்கணும் அப்படின்னு உங்களை இங்க அழைச்சிட்டு வந்தது எதுவா இருந்தது மேம்? எங்க அம்மா தான். இல்லை, ஆக்சுவலி நான் என்னோடய மெட்டர்னிட்டி லீவுக்காக நான் வந்திருந்தேன். ஸோ அதனால் எனக்கு லைக் இது கிடைக்கணுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனால நான் அதை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் வந்தேன். இந்த வாராகி அம்மாவை வணங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுறீங்க மேம்? எப்படி சொல்கிறது, அவர் யூஸ்வலாக அந்த வாராகியோட ஸ்லோகம் அதெல்லாம் வந்து சொல்கிறது ரொம்ப பெரிய லெவலில் அங்கே எவ்வளோ என்னால் ஃபாலோ பண்ண முடியும். லைக் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுலேயே எனக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. சிம்மர் கும்போசியாச்சு, அதுலேருந்தே நான் தொடர்ந்து இங்கே எப்போ முடியுதோ அப்போ வந்து பார்த்துட்டு போவேன். இப்போ கும்போசியானப்போ என்னால் வர முடியல, அதனால் நேத்தி வந்து யூடியூப் சேனலில் பார்த்தேன். இன்றைக்கி பூஜை இருக்குது நாங்கள், அதனால நான் பார்த்துட்டு வரலான்ட்டு வந்தோம்மா. இவங்க சொல்கிறதே ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், கேட்குறதே கொஞ்சம் நல்லாயிருக்கு எனக்கு. நான் என்ன அவங்கள நேராக பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் பார்த்தேன். சரி, அவங்க வராங்க பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம்மா. நான் டி நகர்லேருந்து வரேன். டி நகர்லேருந்து இங்கே வரீங்க மேம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாங்களுமே டி நகரில் தான் வந்தோம், ஒரு மணி நேரம் ஆச்சு. ஆனால் இந்த வாராகி அம்மாவை தேடி வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்துருக்குமா, அது என்ன காரணம்? இல்லை, எனக்கு நான் அந்த வாராகி சாமி, நான் பொதுவாகவே எல்லா சாமியும் கும்பிடுவேன், இருந்தாலும் வாராகியும் கொஞ்சம் அந்த படம் வீட்டில் கொஞ்சம் வாங்கி வச்சதுலேருந்து கொஞ்சம் எனக்கு நல்லா திருப்தியாக இருக்குது. வீட்லேயும் விளக்கேற்றிலாம் பண்ணுவேன், சாரும் கொஞ்சம் நல்லா அதெல்லாம் அதை பற்றிலாம் ஸ்லோகம்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் முடிஞ்சதை வீட்டில் பண்ணுவேன். சார் ரொம்ப பெருசாக பண்ணலாம், முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேம்மா. நல்லா தான் இருக்கேன், நான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. ஆனால் இங்கே எங்கள் கோவிலில் வந்து எங்களுக்கு சேர்த்த அந்த குருஜிக்கு ரொம்ப ரொம்ப அனைத்து கோடி நன்றி. அதுதான் இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு அவர் வந்து பார்க்கும்போதுக்கு இந்த இடம் சூஸ் பண்ணி இந்த இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அவருக்கு அனந்த கோடி நன்றி நாங்கள் சொல்லணும், அவ்வளோதான். மா, நீங்கள் வாராகி அம்மா வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கம்மா? நான் எல்லாமே நல்லதாகவே தான் நடந்துட்டுருக்குது. இன்னமும் எங்கள் பேத்திக்கு ஹார்ட் பீட்டு கம்மியாக இருக்கும். சாதா சின்ன குழந்தையிலேருந்தே அது மாதிரி இருந்தது, இப்போ கல்யாண வயசு வந்துடுச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு இது திருப்திகரமாக இருக்குது. எல்லாமே வாராகி அம்மாவுடைய அருளாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அதுவும் அருளாக தான் நினைக்கிறேன் நான். இப்போ வந்து இங்கே வந்து குருஜி அவர்கள் என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து டெய்லியும் எந்த பூஜையில் கலந்துக்கிறீங்கம்மா? தினம் இப்போ 48 நாள் பூஜையில் ஃபுல்லாக கலந்துன்னு தான் இருக்கிறேன். இப்போ நடுவில் பூஜை வந்ததுங்க இல்லையா, வாராகி தேய்பிற பஞ்சமி, அது ரொம்ப விமர்சையாக பண்ணார் எங்கள் குருஜி, ரொம்ப ரொம்ப விமர்சையாக, சொல்கிறதுக்கு வாயே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணார், அதை பார்த்துட்டு அது திருப்தி. இப்போ இதுக்கும் இந்த பூஜைக்கும் வந்திருக்கிறோம், ரொம்ப மன திருப்தியோடு இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம்.
கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக நான் அவரோட ஃபாலோயராக இருக்கேன். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. அது எப்படி சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லை. அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அவரோட பரிகாரங்கள் அந்த மாதிரி பண்ணதுனால நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் என்னோடய லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. என்னோடய ஃபேமிலிக்கே நிறைய இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். அவரோட அருளால் அவர் சொன்னதுனால இங்கே வந்தோம். கிட்டத்தட்ட 4-5 வாட்டி வந்தாச்சு. ஏன்னா அந்த நரசிம்மர் பூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இங்கே வந்ததுலேருந்து. அது தேங்க் டு வாமன சேஷாத்ரி குருஜி, எங்கள் குருஜிக்கு. இல்லை, நீங்கள் பேசும்போதே ஒரு துருதுருப்பு தெரியுது எங்களுக்கு. நீங்கள் வாராகியமாக வணங்க ஆரம்பித்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் உள்ளுணர்வில் தோணுது மேம்? என்னென்னா மெயினாக வந்து எனக்கு 5 மந்த்ஸாக நான் வந்து ஜாப் இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன். இப்போ ஐ காட் ஜாப். இந்த கும்பாபிஷேக் வந்த அன்றைக்கி அன்றைக்கி கால் வந்தது, இங்கே தான் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் நான் பூஜைக்கு இந்த 48 டேஸில் 1 டே இது பண்ணியிருந்தேன். அன்றைக்கி இதுக்கு இன்டர்வியூ பண்ணி நான் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகி இப்போ ஜாப் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி லீவ் போட்டு வந்தேன். அதனால் ஐ எம் வெரி தேங்க்ஸ் டு வாராகியம்மா அண்டு குருஜி. வாராகியம்மாவுடைய அருளால் வேலை கிடச்சிருக்கு உங்களுக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கம்மா? வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. ஐ எம் வெரி மச் ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு குருஜி அண்டு வாராகியம்மா தான். இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, வாராகியமாவை நாங்களும் தான் வணங்குகிறோம், எங்களுக்கு எப்போ வாராகியம்மா இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி வாராகியம்மாவை வணங்குனீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு பூஜைகளுக்கு பண்ணிங்க, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். நான் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் நான் வாராகியம்மனை வணங்கினது கிடையாது. இங்கே குருஜி சொன்ன பிறகு அவர் யூடியூப்பில் சில விஷயங்கள் சொல்வார், இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ஒரு விஷயங்கள் அந்த கோமங்கள் எல்லாம் கலந்துட பிறகு அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைச்ச பிறகு எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இது பண்ண முடியாது. ரொம்ப ஹாப்பி அண்ட் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கும். ஒன்றும் குறையில நல்லாயிருக்கு. ஃபைன். உங்களுடைய பகுதியிலே வாராகியம்மாவினுடைய கோவில் இருக்குது, நீங்கள் அடிக்கடி வந்து போகிறவங்களாக இருக்கிறீங்க. நீங்கள் வாராகியம்மாவை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களுடைய குடும்பங்களில் என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சதுமா? நடக்குது. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 இயராக தான் வாராகியம்மனை இது பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே நடக்குது. நல்லா ஒரு இது இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது எங்கள் லைஃப்பில். என்ன மாதிரியான பூஜைகள்லாம் இங்கே நடக்குதுமா? 48 நாளுமே நீங்கள் இங்கே வந்தீங்களா? வந்துட்டு இருக்கோம். தினைக்குமோ வருவோம். ஈவினிங் 6:00 வந்து அம்மாவுக்கு மண்டல அபிஷேகம்லாம் பார்த்துட்டு தான் போகும். லாஸ்ட் வரைக்கும் இருந்துட்டு அம்மாவை இது பண்ணிட்டு தான் சேவிச்சுட்டு போகும். அம்மாவை சேவிக்கிறதுனால என்ன மாதிரியான உள்ளுணர்வில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுமா? என்ன சொல்கிறது, வீட்டில் இருக்கிறத விட இங்கே வந்து நாங்கள் அந்த அம்மானோட மூஞ்சை பார்த்தாலே எங்களுக்கு அவ்வளோ ஒரு புன்னகை. வீட்டில் இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு இங்கே ஃப்ரீயாக உட்காந்துட்டு அம்மாவை நல்லா தசிச்சுட்டு நல்லா இது பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ஒரு 4.5 இயர்ஸாக வந்து குருஜி வாமனன் சேஷாத்ரியோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதாவது எல்லோரும் வாராகியம்மன் அது எல்லா சாமியும் சொல்கிறாங்க, ஆனால் நான் சாமின்னு கும்பிட ஆரம்பித்ததே குருஜியோட சேனலை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை பெருசாக இல்லையா? கடவுள் நம்பிக்கைனா சும்மா கோயிலுக்கு போகவே சாமி கும்பிடுவேனே தவிர மற்றபடி வீட்டில் விளக்கேற்றுறது அந்தமாரி இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் குருஜியோட இப்போ ஒரு 4.5 வருஷமா இப்போ ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என் லைஃப் டோட்டல் சேஞ்ச் மேம். திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து இந்த யாக பூஜையில் கலந்துக்கிற அளவுக்கு உங்களை இழுத்துட்டு வந்த விஷயம் எது மேம்? குருஜி தான். ஆமாம், அவங்களுக்காண்டி தான் வந்தேன். உண்மையிலே அவங்க சொன்ன மாரி நான் வந்து வாராகியம்மனை பார்க்க வந்ததோடு நான் குருஜியை பார்க்குறதுக்காண்டி தான் நான் கண்டிப்பாக வந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட சேனல் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எல்லா பூஜைகள் அது இது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என் லைஃப் வந்து டோட்டல் சேஞ்சாகவே ஆகிட்டுருக்கு. அதனால் நான் அந்தளவுக்கு நான் நல்லா இருக்கிறது காரணமுமே வந்து அவர் தான். அதனால் என்னோடய கிரெடிட்ஸ், என்னோடய லைஃப் சேஞ்ச் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கிய இது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்வேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சு அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எவ்வளோ நாளாக இந்த வாராகியம்மாவுடைய பூஜையில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, கலந்துக்கணும்னு எப்போ உங்களுக்கு ஆர்வம் வந்தது மேம்? நான் வந்து கிட்டத்தட்ட சாரை வந்து எனக்கு ஒரு 5 வருஷமாக நான் வந்து யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்கிற சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு செய்கிறதே, நம்மளால் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் செய்ய சொல்வார். அந்த மாதிரி வச்சு சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அப்புறம் இந்த வாராகி பூஜை பண்ண அது பண்ணாங்க. அதெல்லாம் நான் வீட்லேயும் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு ராஜராஜேஸ்வரின்னு கோயில் இருக்குது, அங்கே வாராகி அம்மன் இருக்குது. அங்கே பால் வாங்கி சாமிக்கு கொடுப்பேன், அது பண்ணுவேன். அப்புறம் இங்கே வந்து பார்க்கணும், மெயினாக குருஜியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்தது. கும்பாபிஷேகத்துக்கு வரலான்னு நினைக்கும் போது என்னால் வர முடியல. அப்புறம் சரி அடுத்த இதுக்கு போவோம் அப்படின்ட்டு இந்த வல்லற்பீரிய பஞ்சமிக்கு வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் இந்த இதில் அப்படின்னு அப்படின்றது எண்ணத்தினால வந்துட்டேன் நான். இப்போ வந்து வாராகியம்மா வணங்குறதுக்கு நீங்கள் வந்து திருச்சியிலேருந்து கிளம்பிங்க வந்திருக்கீங்க, பூஜையில் கலந்துட்டீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ஐயோ, இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு. அதுவும் குருஜியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வாராகியம்மன் கோயில் வந்து இந்த லிங்க வடிவத்தில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நிம்மதியாக இருக்குது எனக்கு.
திரும்ப நாங்கள் 8 மணிக்கு ட்ரெயின்னு இருக்காங்க, அதுக்குள்ளேயும் பார்த்து நல்ல இது பண்ணிட்டு போவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கோம். இங்கே வாராகியம் இருக்கிறது எனக்கு இப்போ வரையும் தெரியாது, இன்றைக்கி காலையில் தான் எனக்கு தெரியும் இங்கே வாராகியம் இருந்தது. வல்லூரில் இருக்கிற வாராகிய அம்மனுக்கு செவ்வாய்க்கம்மை போய் விளக்கு பூசணிக்கா தீபம் ஏற்றுவாங்க அங்கே, அதுக்கப்புறமா தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க. நம்ம வேண்டுதல் எதனா இருந்தால் அங்கே சொல்லிட்டு இருந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு. அதனால் 3 வாரமாக போயின்னு இருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை ஜாமா. ஃபஸ்ட்டு பஞ்சமி அன்றைக்கி தான் நான் தேய்பிரை பஞ்சமி போன மாதத்தில் வந்தது, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். 3 வாரம் இப்போ போனேன், ஆனால் போகும்போதெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் அங்கே ட்ராவல் போயிட்டு வரதுக்கு. எனக்கு அங்கே போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ தூரம் போயிட்டு வரதுக்கு. காலையில் இருந்து இங்கே நம்ம சரௌண்டிங்கில் எங்கன்னா இருந்தால் நல்லாயிருக்குமே அம்மானு நான் வேண்டிகிட்டு போயின்னு இருந்தேன். என்ன ஏதுன்னு எனக்கு எப்படி தெரியல, திடீர்னு வந்து நேற்று நைட் எனக்கு யூடியூப் சேனலில் குருஜி அவர் பேசுறது தான் நான் கேட்டேன். அப்போ கேட்டுன்னு இருக்கும்போது பட்டாராமில் இங்கே ஒரு கோயில் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது எப்போ ஏதுன்னு நான் பார்க்கல. அதுக்கப்புறமா தான் போன மாதம் 19-20ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அது நேற்று என் கண்ணில் பட்டு இன்றைக்கி பஞ்சமி இன்றைக்கி காலையில் வர வச்சுருக்காங்க தேவி. இது அம்மனோட சக்தி இல்லாமல் வேறு எதுவும் இல்லை, நான் நம்புகிறேன் கண்டிப்பாக 100% 200% என் பிரச்சனை தீரணும்னு நம்புறதுனால தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் வாராகியமாக வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கு பிரச்சனை நிறைய இருக்குது மேடம், தொழில் பிரச்சனை இருக்குது, வீட்டு மெனை எல்லாம் பிரச்சனையும் இருக்குது எனக்கு. அது எல்லாமே தீர்த்த முடியும் நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. இப்போ வந்து இங்கே வந்ததுலேருந்து 3 வாரமாக அம்மன் கோயிலுக்கு போயின்னு இருக்கிறேன். வாராகியம்னா இதுக்கு முன்னாடி எனக்கும் சாமி தெய்வம் அவ்வளோவா எனக்கு தெரியாது. ஒருத்தர் சொல்லி போனதுனால நம்பிக்கையாக நான் வர்றதுனால நடக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் 2 வாரம் பஞ்சமிக்கு உடைந்து அங்கே பல்லூர் கண்டிப்பாக போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தெய்வ இங்கேயே நம்ம சரௌண்டிங்லேயே இங்கே வந்துடுச்சு, இங்கேயே நம்ம லாஸ்ட் வரையும் இங்கே தான் வந்து நடப்போம். இதுக்கப்புறமா வாராகியமாக வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுறீங்கம்மா? மாற்றங்கள்லாம் அதெல்லாம் தெரில, ஆனால் நல்ல வைப்ரேஷன் இருக்குது, நல்லா இந்த ஊர் நல்லா சாம்பரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 48 நாள் மண்டல பூஜைக்கு நீங்கள் கலந்துக்கிட்டீங்களாம்மா? தினந்தோறும் வருவேன், என்னைக்குனா வர முடியலன்னா வரமாட்டேன், மீதி நாளெலாம் வருவேன். இந்த வாராகியம்மா வந்துட்டு தினந்தோறும் வணங்கிட்டு போகக்கூடிய பக்தர்கள் என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வச்சுட்டு போகிறாங்கம்மா? என்னென்ன வேண்டுதல்னு தெரியல, நான் வேண்டுதல் வச்சுருக்கேன், நடந்த உடனே உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன். நம்பிக்கை இருக்குது, நிஜமாக நடக்கும். இங்கே வரவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குதுமா, அதனால தானே அவ்வளோ பேர் வராங்க, இல்லைனா இப்படி வருவாங்க. எல்லாருக்கும் இந்த இடம் அந்த பிள்ளையார் இருக்கிறாரில்ல, அவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவரை வந்து என்றைக்குமே யாருமே இது பண்ண முடியாது. இவ்வளோ சாமி வந்துக்கிறாருன்னா அது காரணமே அவர் தான், பிள்ளையார் தான், பிள்ளையார் தான் இவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்கிறாரு, அவர் மட்டும் தனியாக இருந்தார் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு வந்துன்னு இருந்தோம், ரொம்ப சக்தி உள்ளவர் விநாயகர், எது கேட்டாலும் கொடுப்பார். அதை ஒரு வாரம் முடிஞ்சிடும், அந்த இது முடிஞ்சிடும். அப்புறம் வந்து இங்கே நரசிம்மரம் மகாலட்சுமி வச்சுருக்குறாங்க, அது அவரும் ரொம்ப சக்தி உள்ளவர் தான், நம்ம எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதுக்கே இது இல்லை. அப்புறமா வாராகி அம்மா கொண்டாந்து வச்சாங்க, வாராகி அம்மா கொண்டாந்து வைக்கவோ பெரிய ஒரு மாற்றம், இந்த இடத்துக்கே ஒரு மாற்றம், ஒரு கம்பீரம், ஒரு அதாவது ஒரு சக்தி பவர் ஜாஸ்தி பவர் வந்திருக்குது. நம்ம எது கேட்டாலும் அம்பாள் நம்மளுக்கு கொடுப்பா, டெய்லி வந்து விளக்கு ஏற்றிட்டு போகிறோம் அம்பாளுக்கு, 48 நாளும் வரும் அம்மா. அந்த 48 நாள் முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த ஒரு குறையும் இல்லை. நம்ம எதை கேட்டாலும் அம்மா இல்லைன்னு யாருக்கும் எதுவுமே சொன்னதில்லை. கனவுல வந்து அதான் உருமாறி வரா, டைரெக்டாக வராது, உருமாறி வேறு மாதிரியாக வரா அம்பா. 4, 5, 6 பேர் அந்த மாதிரி வராங்க. அந்த மாதிரி அம்பா வந்து விதவிதமாக அவளுடைய இது எப்படியோ அப்படி விதவிதமாக வந்து காட்சி தர்ற. நான் வந்து 4:30 எழுந்திருவேன் காலையில், டெய்லி 4:30 எழுந்திட்டு பிரம்ம பக்கத்தில் 5 மணிக்கெல்லாம் விளக்கு போட்டுருவேன். சிவலிங்கம் வச்சுருக்கிறேன், மகாலட்சுமி வச்சுருக்கிறேன், அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவேன், டெய்லி விநாயகருக்கும் அபிஷேகம் பண்ணுவேன். வந்து அதே இதுவாக பழக்கமாகி போச்சு, மணி 7, 7:30 முடிக்குவேன் பூஜையை, முடிச்சுட்டு அதன் பிற்பாடு துணி கசக்குது பெருமாள் கோயிலுக்கு போய் வருது. ரொம்ப சக்தி உள்ளது, நம்ம எதை கேட்டாலும் கடவுள் கொடுப்பாங்க. நம்ம சொந்தக்கார் பணம் பதவி பட்டம் இதெல்லாம் நம்மளுக்காக தேடி வருது, கடவுளாக கொடுக்குறது தான் நம்மளுக்கு சரிதானுங்களா. அதுபோல் நம்ம எங்கே இருந்தாலும் கடவுளை நினச்சா போது நம்ம கூட, நம்ம 1 அடி வடித்தா கடவுள் 2 அடி நம்மளுக்கு முன்னாடி வைப்பார். எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதே இது எல்லாம் பராபரமாகவும் அந்த அம்மா பராபரம் சக்தி உள்ளவாகும். நான் மாலை ஒரு 20 வருஷமாக போடுறேன் ஓம் சக்தி மாலை. அதாவது என்ன சொல்கிறது, அம்பாலும் அதான் ஒரு எங்கெங்கே போகிறோம் அந்த அம்மா ஒவ்வொரு பேர் அவளுக்கு. இப்போ வந்து இங்கே வாராகி வந்திருக்கிறா,
இப்போ துர்கை வந்திருக்குது, மகாலட்சுமி வந்திருக்குது, எங்கெங்கே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேர். அம்பாளுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். வாராகி அம்மாவை எவ்வளோ நாளாக வணங்கிட்டு இருக்கீங்க? வாராகி அம்மாவை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உணர்றீங்கம்மா? வாராகி அம்மா வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வணங்கிட்டு இருக்கேன். நான் வீட்லேயே வந்து வணங்கிட்டு இருந்தேன். கோவில் வந்து இங்கே எங்கேயும் பக்கத்தில் இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். குருஜி மூலமாக இங்கே கோவில் வந்து அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து தினமும் இப்போ 48 நாள் மண்டல பூஜை தினமும் மிஸ் பண்ணாமல் வந்துட்டுருக்கோம். வாராகி அம்மாவை தினந்தோறும் வணங்குறது மூலமாக வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்து என்ன மாதிரியான உணர்வுகள் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது? என்ன மாற்றங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நடந்துகிட்ருக்குமா? எங்களுக்குள்ளேனா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அந்த எதிர்ப்பெல்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. எதனா ஒரு சண்டை அது மாதிரினா அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஓகே, உங்களுக்கு வந்து பாதுகாப்பு வெளியாக வந்து நம்மளுடைய வாராகியமாக இருக்கிற உணர்வு இருக்குது உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆவடி பக்கத்தில் பட்டாபிராமில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் கல்யாண ராமரனுடைய ஆலயத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய வாராகி அம்மனுடைய சன்னதிக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வாராகி அம்மா வணங்க ஆரம்பித்ததுக்கு பிறகு மாற்றங்களை உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருந்திருக்கும். நீங்களும் வந்து வாராகி அம்மனை வணங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு திருத்தலத்துக்கு வந்து வணங்குறது மூலமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்னு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஆலயத்துக்கு நீங்களும் வந்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் ஆன்மீகம் சார்பாக கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி.